ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ரா சமையலில் அதிரடியான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா தயார் பண்ணணும். இது வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி, அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 கிராம் இருக்கும். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு 20 கிராம். ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் அந்த எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இதோட ஒரு 12 போல் சின்ன வெங்காயம், அதையும் வந்து 2-3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 5 பச்சை மிளகாய், அது வந்து 1-2 கீறி வச்சுருக்கேன். கூடவே 5 முந்திரி பருப்பு, கை நிறைய புதினா இலை, கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே 1/4 கப் போல் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/4 கப் போல் தண்ணி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3-4 டேபிள் ஸ்பூன் போல் நெய். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, 4 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 சின்ன துண்டு ஜாவித்ரி, 1 கல்பாசி, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன் நிறமாக வதங்கி வரணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே இந்த வெங்காயம் அதோடு வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா, அப்படி இல்லைனா ஏதாச்சும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உப்பு எடுத்துருக்கேன். நம்மளோட உப்புக்கு சுவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு சிக்கன் வந்து 1-5 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் அந்த மசாலாலாம் சேர்ந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதில் வந்து 1/2 தக்காளி, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, நம்ம வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதனால நான் வந்து 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் இந்த தண்ணியோட அந்த சிக்கன் மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த சிக்கன் மசாலா தண்ணி அதெல்லாம் நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 400 கிராம். அதை வந்து தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி 1-20 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அந்த அரிசியை மட்டும் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். கடைசியாக 1/10 சொட்டு போல் எலுமிச்சப்பழத்தோட சாறு, 1/2 டீஸ்பூன் போல் போதும். ரொம்ப அதிகமாக வேண்டாம், 10 சொட்டு போல் போதும். கலந்துட்டு லைட்டாக அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 15-17 நிமிஷம் போல் ஆகும். குக்கரில் வைக்கிறீங்கன்னா மிதமான தீயில 1 விசில் வச்சு நம்ம எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 20-30 நிமிஷம் போல் அப்படியே வச்சுக்கோங்க, ஓப்பன் பண்ணாமல். அப்போ தான் அந்த பிரியாணி வந்து கரெக்டாக செட் ஆகி சூப்பராக வரும். நமக்கு வந்து சீரக சம்பா அரிசி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், அதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன், கூடவே 1 வேக வச்ச முட்டை, அப்புறமா தயிர் பச்சடி. டடா, அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நல்ல வாசனையான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.